அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சுந்தர் சிம்ஃபோனியா வெல்த்லேருந்து. நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறத விட நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆசை இருக்கும். அப்போ நம்ம ஜெனரேஷனோட அதாவது இந்த ஜெனரேஷனோட அடுத்த ஜென்ரேஷன் பெட்டராக இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்தால் அந்த பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்குமா அப்படின்றத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. சரி, அவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தாலே நிறைய நம்ம ஊரில் இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் வரும். அது வந்து பணமாவோ இல்லை பொருளாவோ இல்லை தங்கமாவோ அந்த மாதிரி பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்ஸ் வரும். இது இல்லாமல் முதல் பர்த்டே அது பார்த்திங்கன்னா அது வந்து இன்றைக்கி பெரிய அளவில் கொண்டாடுறோம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து கிஃப்ட்ஸ் வருது. ஸோ இந்த பணத்தெல்லாம் நீங்கள் சேர்த்து அந்த பொருளை கூட பணமாக மாற்றிட்டீங்கன்னா ஒரு தொகையை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா அளவுக்கு பொருள் சேர்க்க முடியும், அதாவது சொத்து சேர்க்க முடியும். என்னது 100 கோடி ரூபாவா அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஆமாம், ஆக்சுவலாக வந்து 100 கோடி ரூபா சேர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ இப்போ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ஆர் ஒரு கால்குலேஷனாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்த குழந்தை பிறந்தவுடனே வந்த பணத்தை சே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 லட்சம் ரூபா வந்திருக்குன்னு வச்சுப்போம். தாத்தா கொடுத்த பணமாக இருக்கலாம், இல்லை பாட்டி கொடுத்த பணமாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்க கொடுத்த பணமாக இருக்கலாம், எல்லாம் சேர்த்து ப்ளஸ் அப்பா அம்மா கொடுக்குற பணமாக இருக்கலாம், எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 5 லட்சம் ரூபா அந்த குழந்தை பேரில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தையோட 21வது வயசு வரைக்கும் நீங்கள் ஒரு 7000 ரூபா மாதம் மாதம் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா குழந்தையோட 60வது வயசில் எவ்வளோ பணம் இருக்கும்னா ஆக்சுவலாக 100 கோடி ரூபா இருக்கும். ஸோ இந்த 100 கோடி ரூபா சேர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனால் இதை இப்படி பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ என்னால் 5 லட்சம் ரூபா போட முடியாது, மாதம் 7000 ரூபா கட்ட முடியாதுன்னா அது பிரச்சனை இல்லை. நீங்கள் 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாதம் 3000 ரூபா கூட கட்டிட்டே வாங்க, மேபி குழந்தையோட 60வது வயசில் மேபி 30 கோடி ரூபா இருக்கலாம். ஸோ 30 கோடியா 100 கோடியான்றது இங்கே முக்கியம் இல்லை. குழந்தைக்கு ஆர் அடுத்த ஜெனரேஷன் நம்மளை விட பெட்டராக இருக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு விஷயத்தை செய்யணும். அண்ட் அதை ஒரு டிசிப்ளின்டாக பண்ணி டைம் கொடுத்தோன்னா அதோடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ 100 கோடி ரூபாய் சொத்தை வந்து ஈஸியாக நீங்கள் உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போக முடியும். இது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு சிம்பிள் அண்ட் அ வெரி 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 பவர்ஃபுல் ஐடியா. ஸோ இந்த ஐடியாவை யார் யாரெல்லாம் வந்து பயன்படுத்த முடியுமோ, முதல்ல இது இப்படி ஒரு ஐடியா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாங்க தான் நீங்கள் அதை பற்றி யோசிக்க முடியும். யோசித்து நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஜெனரேஷன் மட்டும் இல்லை அடுத்த ஜெனரேஷன் மட்டும் இல்லை வரப்போகிற என்டையர் ஜெனரேஷனும் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி போடுற அந்த ஒரு விதை வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.